வணக்க மக்களே இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு டுவெல் டக்கர் மனுஷங்க கண்டுபிடிச்சதுல ஆச்சரிய தரக்கூடிய விஷயம் நிறையவே இருக்கு அதுல ஒண்ணுதான் நீர்மூழ்கி கப்பல்கள் அதை பத்தின பன்னெண்டு டக்கரான தகவல்கள் உங்களுக்காக கார்னலிஸ் ட்ரபிள் இவர் தான் நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிக்க காரணமானவர் அப்படின்னு சொல்லலாங்க சிக்ஸ்டீன் டுவெண்ட்டில பாத்தீங்கன்னா தண்ணிக்கடியில போறதுக்காக ஒரு பெரிய பானை ஷேப் செஞ்சு அதுக்குள்ள இவர் உட்காந்துக்கிட்டு மூடி போட்டு பிப்டீன் ஃபீட் வரைக்கும் அடியில போயிருக்காரு ஆனா ரொம்ப நேரம் பிடிக்க முடியல மேலே வந்துட்டாரு இருந்தாலும் நீர்மூழ்கி கண்டுபிடிக்கிறதுக்கு காரணம் இவர் தான் எயிட்டீன் ராபர்ட் ஃபுல்டன் அப்படின்ற அமெரிக்க ஆராய்ச்சியாளர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிச்சிருக்கார் எப்படின்னா படகுல வந்து நீர்மூழ்கி கப்பலுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் சேர்த்து சின்னதாக ஒரு சப்மரேன தயாரிச்சிருக்காரு அதில் ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து மனுஷங்க யாரும் டிராவல் பண்ணல வெடி பொருட்கள் அதில் வச்சு யாருக்கும் தெரியாம அமெரிக்க கடற்படைக்கு இவர் அனுப்பிச்சு வச்சிருக்காரு நைன்டீன் ஹண்ட்ரெட்ல அமெரிக்க சயின்டிஸ்ட் எல்லாம் ஒரு சப்மரேனை கண்டுபிடிக்கிறாங்க தண்ணிக்கு மேலே போகும்போது டீசல்லையும் தண்ணிக்கு அடியில போகும்போது ஆன மோட்டர் யூஸ் பண்ற மாதிரியும் இதை டிசைன் பண்ணியிருந்தாங்க இதில் டிராவல் பண்ணி சக்ஸஸும் பண்ணாங்க இந்த சப்மரேன தான் வேர்ல்ட் வார் டூலையும் யூஸ் பண்ணாங்க மல்டிபர்பஸ் யூஸ் சம்மரேன் தண்ணிக்கு அடியில் போகிறது ஆச்சரியமான விஷயம் இல்லைங்க ஆனால் தண்ணிக்கு மேலேயும் தண்ணிக்கு அடியிலையும் மாறி மாறி போகிற சப்மரேன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது கேள்வி அதாவது சப்மரேனில் பார்த்தீங்கன்னா பேலஸ்ட் அப்படின்ற ஒரு டேங்க் இருக்கும் அந்த டேங்க்கில் காற்று ஃபுல்லாக இருந்ததுன்னா தண்ணிக்கு மேலே ட்ராவல் ஆகும் தண்ணிக்கு உள்ளே இப்போ போகணுன்னா அந்த காற்றை வெளியேற்றிட்டு அதுக்குள்ளே தண்ணியை நல்லா ஃபில் பண்ணுவாங்க தண்ணிக்கு அடியில் சப்மரேன் வந்துடும் திருப்பி அது தண்ணிக்கு மேலே வரணும்னா அந்த கா டேங்கில் இருக்கிற தண்ணியை எல்லாத்தையும் வெளியில் ஏற்றிட்டு அதில் ஏரை ஃபில் பண்ணுவாங்க திருப்பி தண்ணிக்கு மேலே சப்மரேன் வந்துடும் பெரிய விஷயம் இல்லை ஒரு சப்மரேனா இயக்கிறதுக்கு நாலு பேர் தேவைப்படுங்க அதாவது தண்ணிக்கு வெளியில் டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது போது வெட்ட வெளியில் நின்று அந்த சப்மரேனா ஓட்டுவாங்க அதுவே தண்ணிக்குள்ளே போனோம்னா சப்மரேனில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி டெக் இருக்கும் அதுக்குள்ளே நின்று தான் இவங்க டேரக்ஷன் பார்த்து ஓட்டுவாங்க தண்ணி கடியில் போகும்போது இந்த சுறாமீன்லாம் வருமே பயப்பட மாட்டாங்க சப்மரீனில் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பேலஸ்ட் டேங்க் அது மட்டும் இல்லைங்க சப்மரின் ஏக்குற நாலு பேர்ல ஒருத்தருக்கு முக்கியமான பொறுப்பு என்னென்னா அந்த பேலன்ஸ் டேங்கை கண்ட்ரோல் பண்ணணும் அது மட்டும் இல்லாம மற்ற எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணி எப்போ சப்மரின் வந்து தண்ணிக்கு வெளியில் வரணும் எப்போ தண்ணிக்கு அடியில் ட்ராவல் ஆகணும் அப்படின்ற விஷயத்த மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் இவர் கொடுக்கற கண்ட்ரோலில் தான் டோட்டல் சப்மரேனும் இயங்குங்க உயர் அதிகாரி போல் இருக்குதுப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான சப்மெரின் வந்து நேவிஸ்ட்டை தான் இருக்குது இவங்களால் எயிட் ஹண்ட்ரட் ஃபீட் வரைக்கும் கடல் கடையில் இதை வச்சுட்டு போக முடியும் ஆனாலும் இவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டுட்டு தான் இவங்களால் அதை அக்சஸ் பண்ண முடியுங்க நம்ம அந்த ரிசர்ச் பண்ணுறவங்கலாம் டப்பு ஜும் அப்படின்லாம் போய்ட்டு வருவாங்களே அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது நேவியில் இருக்கிற நியூக்ளியர் பவரால் ஏங்கிற சப்மெரினை கடலுக்கு கடல்கடியில் இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் நம்மளால் உயிர் வாழ முடியுங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக அது நடக்காது ஏன்னா நைன்ட்டி டேஸ் வரைக்கும் தான் அந்த சப்மெரனில் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அதனால மூணு மாசம் வரைக்கும் அடியில் வாழலாம் ஆனால் கடலுக்குடியில மீன் கிடைக்குமே அதை பிடிச்சி வருதுட்டீங்களே கடல்கடியில சப்மெரனில் டிராவல் பண்றவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் கடல்கடியில் இருக்கிற சப்மரேனில் பார்த்தீங்கன்னா சோனார் ரேடார் அப்படின்ற டெக்னாலஜி இருக்குங்க அதை யூஸ் பண்ணி தான் நம்ம டிராவல் பண்றது எந்த டைரக்ஷனில் பண்ணணும் எப்ப கடலுக்கு மேலே வரணும் எப்ப கடலுக்கு அடியில் போகணும் அப்படின்ற கம்யூனிகேஷனை இவங்க பகிர்ந்துப்பாங்க அப்போ கடல் கடியில செல்போன் அப்போ நோ சோஷியல் மீடியா சம்பர் ரெண்டில் ட்ராவல் பண்ணும்போது மக்கள் எங்கே நிற்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்க தண்ணிக்கு மேலே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரைஸ்டு டெக் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கும் அங்கே நின்று ட்ராவல் பண்ணுவாங்க அதுவே தண்ணி கடியில் போகணுன்னா ஸ்பெஷல் டெக் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கும் அங்கே போய்ப்பாங்க அங்கே வந்து ஆக்சிஜன் தன்னால் ப்ரொடக்ஷன் ஆகுங்க அதாவது எத்தனை வருஷம் ஆனாலும் கவலையே இல்லை ரீப்ரொடக்ஷன் ஆக்சிஜன் ஆகிட்டே இருக்குங்க அப்போ நம்மளும் அங்கே போய் செட்டில் ஆயிடலாமா கடங்காரம் தாங்கல நியூக்ளியர் பவரில் ஒர்க் பண்ணுற சப்மரைனை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நைன்டீன் ஃபிஃப்டி தான் லான்ச் பண்ணாங்க அதுக்கப்புறம் மிலிட்ரி பர்பஸ்க்காக இந்த சப்மரைன்ஸ் நிறைய யூஸ் ஆச்சுங்க வேர்ல்ட்டு வார் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜெர்மன்ஸ் வந்து அதிக அளவில் இந்த சம்மரனை யூஸ் பண்ணி எல்லாரையும் கதிகலங்க வச்சாங்க இதுக்கு அவங்க யூ போட் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க சம்மரன் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா மிலிட்ரி பர்பஸ் அதாவது எதிரிகளை தாக்குறதுக்கும் உழவு பார்க்கறதுக்கும் யூஸ் பண்றாங்க அப்புறம் ரிசர்ச் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க அப்புறம் கடலுக்கு அடியில் ஏதாவது காணா போச்சுன்னா அதை தேடுறதுக்கு யூஸ் பண்றாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா டூரிசமுக்கு நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளும் ஒரு டூரை கடல் கடியில போட்ட வேண்டியதான் ஓகே மகளை மீண்டும் சந்திப்போம் இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு